பேர் ஐயா? என் பேர் பன்னீர் செல்வம்பா. மாறாப்பட்டவர் வாணிமடி சொல்ல சார்னாக்கா அந்த பீட்டா கேஸை பற்றி எதனா சொல்ல முடியுமா? பீட்டான்றது நம்ம அமைப்பே இல்லைங்க. அதெல்லாம் வந்து உலகத்தில் பாதி நாடுகாரன் பீட்டாவே எங்களுக்கு தேவையில்லைன்றான். அந்த ஒரு அமைப்பை பீட்டான்றது என்னங்க, அவங்க என்னவோ மாட்டை காப்பாற்றுறோன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தான் அவங்களால தான் மாடுவே காப்பாற்றுற மாதிரியும் நம்ம இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாதுங்க. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் நம்ம நாட்டு இனத்தை அழிக்கணும். எல்லாம் ஜெர்சி, இப்போ ஜெர்சி எச்சப்புன்றவங்க எல்லா பசுமோடு எங்கே யார் இருக்கா? அங்கேருந்து வந்தது தான் எல்லாம் அந்தனுடைய இது தான். அந்த வருமானம் அவங்களுக்கு நிறைய. அதில் ஒரு இப்போ ஒரு மாட்டை இது பண்ணுறனாக்கா அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்க, அது பேட்டர்ன் மாதிரி உரிமை இருக்கு இல்லையா? இப்போ மஞ்சள் எடுத்துங்க, உலகத்திலே நாம் தான் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அதில் நிறைய கோடிக்கணக்கில் வருமானம் வருதுங்க பேட்டாக்கு. யாரெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, எல்லாமே அது என்னவோ நாம் தான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போனாக்கா ஒரு விவசாயி பார்த்தினாக்கா அவன் வத்தல் சோத்தலமாக இருப்பான். இப்போ என்ன எடுத்துங்க, நான் எப்படிக்கிறேன் என் மெடிக்கல்லே எனக்கு செலவு பண்ணிக்க என்னால் முடியல. ஆனாலையும் நான் விடாப்படியாக வந்து அதுங்களுக்கு செலவு பண்ணி பண்ணின்னு இருக்கேன். அந்த மாதிரி அவன் என்னோ நம்ம என்னவோ கொடுமைப்படுத்துகிறான். என்ன கொடுமைப்படுத்துகிறான்? அதிகபட்சமாக என்ன பண்ணுறாங்க, இந்த வயிற்றுக்கு பெஸ்ட்டு போடுறாங்க, அது தப்புன்றாங்க. அது வந்து நம்ம தப்புன்னு எடுத்துக்க முடியல. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது வெயிட் லிஃப்டிங் தூக்குறாங்களே, பலு தூக்குறாங்க, ஏன் பெல்ட் போட்டு கட்டுறான் வயிற்றுக்கு? ஸோ சாதாரணமாக தூக்க வேண்டியது தானே, எதுக்காக கட்டுறான்? வயிறு இறங்கிடக்கூடாது அன்ற ஒரு இதில் தானே அது கட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ நாம்ளும் அதை தான் சொல்கிறோம். மாடு வந்து நம்ம அந்த கயிறு போட்டு அதில் போட்டு கொண்டோன்னா வயிறு கீழே இறங்காமல் மாடு நல்லா இதுவாக போகுதுன்றதுக்காக பண்ணுறோம். ஆனால் அதை வந்து நம்ம கொடுமான்றான். ஆனால் அறுத்து சாப்பிட்டா கொடுமை இல்லையா? அதை கேட்டாக்கா நான் அது கறிக்காகவே இது பண்ணுறோன்றான். அது என்ன அது? அப்போ மாடை அறுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாக்கா பரவாயில்ல, அதில் எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இப்போ அந்த மாட்டுக்கான இப்போது அப்போல்லாம் வந்து விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 90% அதை தான் நம்பி தான் இருந்தோம். ஆமாம், இப்போலாம் டிராக்டர் அது இது ஈவன் இப்போ தான் கரண்ட் வந்துடுச்சு. அப்போல்லாம் என்ன பண்ணோம், அந்த காலத்தில் கவலை தான் ஓட்டலாம். அப்போல்லாம் மாட்டை வச்சு தானே விவசாயம் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அதை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை கொடுமைனாக்க என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏகிறது ஒரு மாதிரி குளிக்கிற மாதிரி. இது வந்து ஏற்றுக்க முடியாத இது. அவன் வந்து என்ன எங்கே அவனோ நம்மளுக்கு இது இல்லாமல் இங்கே ஒரு அமைப்பு வச்சுக்கணும், உலகம் போகிறா இவங்க துட்டை வாங்கிக்கணும். இவங்க அந்த வெளிநாட்டுக்காரன் மூலிமா அந்த பீட்டாண்ட அமைப்பை இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவங்க துட்டை வாங்கிக்கணும், இவனுக்கு அந்த அமைப்பு அப்போ அந்த அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டான் பர்மிஷனு, அந்த அமைப்புக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதனாலே ரொம்ப தொல்லையாக்குது. இப்போ ஏன்பா இப்போ மாடு அறுக்கிறது தடை பண்ணலாமல? இப்போ நம்ம லாயர் கேட்டுக்கிறது நீங்கள் மாடு அறுக்கிறத நீங்கள் தடை பண்ணுங்க. பாக்ஸிங்க்கு குத்து மனுஷனுக்கு மனுஷன் வெறித்தனமாக அடிச்சுக்கிறான், ஏன் அதெல்லாம் ஒரு இது இல்லையா? அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நாங்களும் நாமளும் ஸ்டாப் பண்ணலாம், தப்பே இல்லையா? லாயர் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அதான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களே. அப்போ இது மட்டும் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் தான். ஏம்பா இது ஒரு போட்டிருக்காங்க, என்ன கூட சொன்னாங்கப்பா, ஆடவே வெட்டக்கூடாது, கோயிலுக்கே வெட்டக்கூடாதுனாங்க. எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய இது, அதுக்காக கட்டி நினைச்சா இந்த மாதிரி தான் இதுவும். நம்ம கலாச்சாரத்தில் வந்து தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுப்பா. நம்ம கடவுள்னு கும்பிடுறோம், இப்போ நீங்கள் போய் ஐயப்பாவை கும்பிடுவீங்க, நான் முருகனை கும்பிடுவேன், பெருமாளை கும்பிடுவோம். அவங்கவுங்க கலாச்சாரம் வேறு, அவங்க குல தெய்வம் வேறு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. நீ வேறு எதுனா பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து இப்போ யாருன்னா இருக்கட்டும், அவர் போகும்போது அவங்க போய் சண்டை போட்டு அவனை கொலை பண்ணுறோன்னாக்கா அது சட்டப்படி தப்பு. அந்த மாதிரியே ஜென்ரலாக இருக்கலாம். கலாச்சாரத்தில் போய் எல்லாத்துலேயும் தலையிட்டுனா எப்படி இது? அது தப்பு. இப்படியே போச்சுனாக்கா நாளைக்கு என்ன இது மாதிரி ஆகிடுமே, மொத்தமே அடிமைத்தனமாக போயிடும், சுதந்திரன்றது இல்லாமல் போயிடும். இப்போ அதனால் பாரு, இதனாலேயே வந்து இந்த பீட்டா அமைப்பினால் ஒவ்வொரு ஊர்லேயும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுற திருவிழாவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரே இது இப்போது இது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் இப்போ நீங்களே உங்கள் ஊரில் ஒரு எழுதுகட்டு விழா நடக்குதுனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, விருந்து மாதிரி சாப்பிட்டு அன்றைக்கி விருந்து அம்பல் மாதிரி ஒரு நாளைக்கு கெட்டு கதர் மாதிரி இருப்பீங்க.
அது கண்டு அந்த சந்தோஷம் இருக்குதா வேற எதுலையும் வருமா? ஏன்னா ஆம்பளைங்க மட்டுமா பார்க்குறோம், இல்லை எல்லாருமே எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அது ஒரு இது தானே, பெரிய விஷயம் தானே. சாதாரணமாக நம்ம பொழுதுபோக்காகவே பண்ணுறோன்றதெல்லாம் கிடையாது. உண்மையாக ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுனாக்கா அதை அது முன்னிட்டு அந்த சாமிக்காக அந்த இது செய்கிறாங்க. அது தப்புன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? என்ன எல்லாமே சட்டப்படி கண்ட்ரோல், எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே போயிடுதுப்பா. ஒரு ஒரு எப்போல்லாம் வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்மிஷன் வாங்கிக்கின்னு எதனா கலட்டானாக்கா நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. மக்களை வந்து மேம்படுத்தத்தான் அரசாங்கமே தவிர மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கோ மக்களை கட்டுப்படுத்தி அதிகாரத்துக்காகவோ அது இல்லை. என்றைக்குமே அது அழியாதுங்க. அதெல்லாம் 10 வருஷம் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். தமிழ்நாட்டிலே மாடு இருக்காதுங்க. 15,000 ரூபா காசுக்காக, 15,000 ரூபா ப்ரைஸுக்காக நான் 10,000 செலவு பண்ணி ஆந்திராவில் மாடு போடுவேன். இப்போலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். ஏன்னா இந்த கல்ச்சர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இதுதான் நல்லபடியாக இப்போ நடந்துருக்குது. சந்தோஷம். அது ஒழுங்காக நடத்துகிறவங்க ஒழுங்காக நடத்துனாங்கனாக்கா எனக்கு நல்லாயிருக்கும். ஊருக்காரங்க வந்து அந்த ஊருக்காரங்க மாட்டுக்காரன் தப்பு பண்ணாலே ஊருக்காரன் தப்பு பண்ணக்கூடாது, காசுக்காக நடத்தக்கூடாது. இந்த 2 அட்டை 3 அட்டை எல்லா தாலையுமே தப்பாக போயிடுது. இப்போ ஆந்திராவிலையும் அப்படி தான் போயிருக்குது, எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. அது கட்டுப்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல சங்கம் வச்சுருக்காங்க. நல்லது தாங்க, அது நல்லது தான். அப்போ தான் இப்போவாச்சும் கொஞ்சமான கண்ட்ரோல் வருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நாம் கொடுக்குறோம் ஊரில் பஞ்சாயத்துன்னு என்ன தலைவர்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம் கட்டு பண்ணவங்களுக்கு எல்லாம் ஊரில் இருக்கிறோம் நாட்டாமன்றாங்க. தலைவரே இல்லைன்னா கூட இந்த ஊருக்கு ஊர் தலைவருன்றாங்க. அது ஏன் தெரியுமா? நல்லது கெட்டது எதனா நடந்தாலையும் அந்த தலைவர் இன்சார்ஜில் பொறுப்பு. நாளைக்கு போலீஸே வந்தாலையும் முதல்ல தலைவர் யார், இப்போ ஊர் தலைவர் யார் கூப்பிட்றாங்க இல்லையா, கூப்பிட்டு கேட்பாங்க. நான் தலைவருக்கு அடுத்து தான் அந்த மாதிரி நல்லது தான். சங்கம் இருக்கிறது உண்மையிலே நல்லது, அது தப்பு இல்லை. அது வந்து ஒருதலைப்பட்சமாக இருக்கக்கூடாது. சங்கத்தில் இருக்கிற ஆளுங்க மட்டும் வாழணும், மற்றவங்கெல்லாம் இதுவாகிடணுன்ற மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவாக சங்கத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படணும் தான்.